வணக்கம், இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். கோட்டாபாய ராஜபக்ஷ மீண்டும் ஒரு இன முறுகலை ஏற்படுத்த எத்தனைகின்றார் என தமிழ் எம்பி ஒருவர் சவால் விடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு இதில் தன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி இந்த பதவியிலிருந்து தூக்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக கோட்டாபாய ராஜபக்சவை சீண்டி இவர் ஒரு இனமுறுகலை ஏற்படுத்த எத்தனிக்கின்றார் என அந்த எம்பி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றார். அவர் கூறிய கருத்துக்கள் காணொலி வடிவில். அவர்களது மொழியை, கலை, கலாச்சாரம், மதத்தை அழித்தால் அந்த இனத்தை அழித்து விடலாம் என்ற கோட்பாட்டிற்கு அமைய இலங்கை பேரினவாதம் தமிழினத்தை அழிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வந்து தற்போதும் இந்த நாடு பொருளாதார ரீதியாகவும் உலகத்திலே இருந்து அந்நியப்பட்டு இருக்கும் இந்த வேளையிலும் நாட்டு நிலைமையை உணர்ந்து கொள்ளாமல் அடக்குமுறை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவராத்திரி தினம் என்பது இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான தினம். சிவபெருமான் இந்துக்களின் முதல் கடவுள், அப்படித்தான் இந்துக்கள் நினைத்து வழிபடுவது. அதிலும் சிவராத்திரியை விரதமிருந்து கண் விழித்து இந்துக்கள் அந்த நாளை அனுஷ்டித்திருப்பது வழமையாக இருக்கின்றது. இந்த வேளையிலே தொல்பொருள் திணைக்களம் என்கின்ற ரீதியிலே எங்களது பிரதேசங்கள் பல கபலீகரம் செய்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் வெடுக்கினாரி மலையும் அந்த வகையில் கபலீகரம் செய்யப்படுகின்றது. ஆதிசிவன் கோயிலிலே சிவராத்திரிக்கு சென்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உட்பட அந்த பூசைக்காக சென்ற ஐயர் மற்றும் பக்தர்கள் மிருகத்தனமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் சில பேர் கைது செய்யப்பட்டு இற்றை வரை சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே அரசாங்கமும் ஜனாதிபதியும் வாய்களிலேயே பேசுகின்றார்கள், இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும், வடகிழக்கிலே அமைதியை கொண்டு வர வேண்டும், 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், புலம்பெயர் தேசங்களிலே இருக்கும் தமிழ் தனவந்தர்கள் இலங்கையிலே வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை முதலிட வேண்டும், இங்கு முதலிட வேண்டும், அதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரம் உயர வேண்டும் என்று கூறுபவர்கள் மறைமுக நிகழ்ச்சி நிரலில் வடகிழக்கிலே தமிழினத்தை, அவர்களது கலை கலாச்சாரத்தை ஒழிக்கும் ஒரு வேலைப்பாடாகவே இந்த வெடுக்கினாரிமலை சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் தற்போது அடர்ந்த பாராளுமன்றத்திலும் கூறுகின்றார், 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும், ஆனால் போலீஸ் அதிகாரத்தை பற்றி நாங்கள் தற்போது பேச வேண்டிய தேவை இல்லை. எந்த ஒரு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு ஒரு அரசு தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டுமென்றால் அந்த அரசுக்கு போலீஸ் காவல்துறையினர் இருக்க வேண்டும் என்பது மரபு. ஏனென்றால் அந்த அரசாங்கத்தினால் உருவாக்கப்படும் சட்டங்களை அல்லது அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கு பொறுப்பானவர்கள் காவல்துறையினர். அதேபோன்று வடகிழக்கு பிரச்சினைக்கு 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க வேண்டுமென்றால் காணி அதிகாரம் மற்றும் பல அதிகாரங்கள் இருக்கும்போது தற்போது வடுக்கினாரி மலையிலே இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. அதற்கு முதல் பல பிரதேசங்களிலே இப்படியான பிரதேசங்கள் இருக்கின்றது. நீதிமன்ற கட்டளைகளை மீறி புத்தபிக்குகளும் அல்லது தொல்பொருள் திணைக்களமோ வேறு ஏதாவது சக்திகளோ அந்த நீதிமன்ற கட்டளையை மீறும்போது அந்த நீதிமன்ற கட்டளையை பாதுகாக்க வேண்டியவர்கள் போலீசார். மாகாணத்திற்கு அதிகாரத்தை கொடுத்ததன் பின்பு அந்த மாகாணத்திற்குள்ளே சில நீதிமன்றங்களும் வருகின்றது.
அந்த நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஆணையை அந்த மாகாணத்திற்கு போலீஸ் அதிகாரம் இல்லாது விட்டால் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றாது. அதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்றது, தற்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான தீர்வு, அரசியல் தீர்வு இந்த நாட்டிற்கு தேவை என்றால், இந்த நாடு எதிர்காலத்திலே பொருளாதார ரீதியாக முன்னோக்கி பயணிக்க வேண்டுமென்றால், இந்த நாட்டிலே சுபிட்சம் நிலவ வேண்டுமென்றால், இனாக்கியம் நிலவ வேண்டுமென்றால், அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரம் உட்பட இந்த நாடு எதிர்காலத்தில் சுபிட்சமான மாறுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார். அந்த பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரையை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் உணர்ந்திருக்கின்றார். அவர் உண்மையிலேயே கோட்டபாயாவினால் அரசியலுக்குள் இழுத்து வரப்பட்டவர். கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட ஆஸ்தான சட்டத்தரணியாக இருந்தவர், தற்போது வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்றார். அவருடைய கூற்று வரவேற்கத்தக்கது. அதை ஏனைய அரசியல்வாதிகள், ஜனாதிபதி உட்பட புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் சமஷ்டியை கோருவதற்கு பொறித்துடையவர்கள், தகுதியுடையவர்கள் என்று கூறியிருக்கின்றார். சமஷ்டி அதிகார பரவலாக்கல் இந்த நாட்டிலே நடக்குமாக இருந்தால் நாடு பிளவுபடும் என்று கூறுபவர்கள் உணர வேண்டும். வெளிநாட்டு அமைச்சர், இந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் கூறுகின்றார், அதிகார பரவல் ஊடாக இந்த நாடு பிரிவுபடும் என்பது பொய்யானது, அதிகாரங்களை பரவலாக்கலாம். அதற்கு அவர் பல உதாரணங்களை காட்டியிருக்கின்றார், சுவிட்சர்லாந்தை காட்டியிருக்கின்றார். இலங்கை ஒரு சிறிய நாடு, இங்கு அதிகாரங்களை பரவலாக்க முடியாது என்பவர்களுக்கும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். பெல்ஜியம் இலங்கையை விட சிறிய நாடு, ஆனால் அங்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டு இன்று பெல்ஜியம் வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக ஐரோப்பாவிலே இருக்கின்றது. எனவே இலங்கையை பொறுத்த மட்டிலே அதிகாரங்களை பரவலாக்கி மாகாணங்களுக்கு பூரணமான அதிகாரங்களை கொடுத்தால் இந்த நாடும் புலம்பெயர் தேசத்து தனவந்தர்கள், தமிழ் புலம்பெயர் தேச தமிழர்கள் இந்த நாட்டிலே வந்து முதலிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதிகாரி அவர்களது முதலீடுகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் எக்காரணம் கொண்டும் வரமாட்டார்கள். வருகின்ற ஒரு சிலரை கூட புலி பினாமிகள், புலியை பின்பற்றுபவர்கள், தமிழீழ விடுதலை புலிகள் என்று கூறும் அளவிற்கு தான் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஒரு தமிழர் லைக்கா நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீலங்கா டெலிகோமை தனியார் மயப்படுத்துவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கும் போது அவர் அந்த லைக்கா நிறுவன உரிமையாளர் அதை வாங்குவதற்கு முயற்சிக்கும் போது தமிழர் என்பதற்காக அதை கொடுக்கக்கூடாது என்று கூறும் அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாடு எக்காலத்திலும் உருப்படாது. அது மாத்திரமல்ல, 69 லட்சம் சிங்கள வாக்குகளினால் 2019 பதவிக்கு வந்த, ஜனாதிபதி பதவிக்கு வந்த கோட்டபாய அறகலைய மூலமாக பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார். ஆனால் தற்போது ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு. சிறுபான்மையினர், குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள் செய்த சதிவலையினால் தான் வெளியேற்றப்பட்டதாக கூறுகின்றார். இது மீண்டும் ஒரு இனவாதத்தை, ஒரு இனமுருகலை, ஒரு இனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஜனாதிபதியாக வரும்போது ஈஸ்டர் குண்டுவெடிப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஜனாதிபதியாக வந்தவர் என்கின்றது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் என்ன சதி செய்து அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்தாரோ அதே சதியினால் அவர் வீழ்த்தப்பட்டாரே தவிர, சிறுபான்மையினர் அவருக்கு எதிராக
பெரிய அளவில் போராடவில்லை. ஒரு சிலர் தங்களை புத்திசி ஜீவிகள் என்று கூறிய தமிழர்கள் கூட ஒரு சில அறிக்கைகள் விட்டவர்கள்தான். ஆனால் அவர்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மற்றும்படி இந்த நாட்டின் நடுத்தர வர்க்கத்தினர் தங்களுடைய வயிற்றிலே, அதாவது விவசாயத்தின் மூலமாக உரப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வரிப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எரிபொருள், எரிவாயு, மின்சாரம், ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காததன் காரணமாக அவர்கள் போராடினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அரசாங்கம் மாற்றப்பட்டதன் பின்பு கோட்டபாய ஆட்சியிலே இருந்து அகற்றப்பட்டதன் பின்பு நீதிமன்றம் கூட இன்று தீர்ப்பளித்திருக்கின்றது. ராஜபக்ஷ சகோதரர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், இந்த நாட்டின் பொருளாதார குற்றவாளிகள் என்று அரசாங்கம் கூட, சாரி, நீதிமன்றங்கள் கூட தீர்ப்பளித்திருக்கின்றது. எனவே அலி சப்ரி, இந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர், உணர்ந்திருக்கின்றார், சிந்தித்திருக்கின்றார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்த நாட்டிற்கு ஒரு சுவீட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும், எங்களது பிரதேசத்திலே சுயாட்சி சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி, அனைத்து அதிகாரங்களுடன் போலீஸ் அதிகாரம் உட்பட நடைபெற்றால் மாத்திரமே இந்த நாடு உருப்படும். அல்லாதுவிட்டால் தொடர்ச்சியாக இந்த வெடுக்கினாரி சம்பவம் போன்று சம்பவங்கள் நடைபெறும். ஈட்டிலே என்ன நடக்கும் என்பதை கடந்த காலம் இந்த அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்திற்கு, ஜனாதிபதிக்கு உணர்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலேயே சர்வதேச நாணய நிதியத்துடன் எதிர்கட்சிகள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளையும் அதன் திட்டங்களையும் எதிர்கட்சிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டதாக நான் அறிகின்றேன். அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சிகளை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பதற்கான ஏற்பாடு இருந்தது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளோ அல்லது பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அதில் உடன்பாடு இருக்கவில்லை. ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியம் போட்ட கண்டிஷன்களில், நிபந்தனைகளில் எங்களது இனப்பிரச்சனை இருக்காவிட்டாலும் சர்வதேசம் இந்த நாட்டின் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும், நிகழ்நிலை காப்பு சட்டம் கொண்டு வரக்கூடாது என்கின்ற நிபந்தனைகளை எல்லாம் கடந்த காலங்களிலே விதித்திருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கூடுதலாக பாதிக்கப்படுவது நாங்கள் தான், பாதிக்கப்பட்டதும் நாங்கள் தான். அந்த வகையில் ஜனாதிபதியின் அழைப்பை தமிழரசுக் கட்சியின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சிறிதரன் அவர்கள் நிராகரித்ததாக நான் பத்திரிகைகள் பார்த்திருந்தேன். ஆனால் நேற்றைய தினம் ஏனைய எதிர்கட்சிகளும் பகிஷ்கரித்திருந்தது. சுமந்திரன் அவர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி சந்திக்க வேண்டுமானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே கலந்துரையாடல் நடைபெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே ஸ்ரீதரன்
தனக்கு வந்த அழைப்பை நிராகரித்திருக்கின்றார். அதே போன்று ஏனைய கட்சிகளுக்கு, அங்கத்துவ கட்சிகளுக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கத்துவ கட்சிகளுக்கு அப்படியான அழைப்புகள் வரவில்லை. நாங்கள் இதுவிடயமாக கலந்தாலோசிக்கவும் இல்லை. நான் நினைக்கின்றேன், 2 நாட்களுக்கு முன்பு சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடன் இருந்து ராயல் தோமஸ் அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்த படங்கள் வந்திருந்தது. சில வேளைகளிலே தனிப்பட்ட ரீதியிலே ஜனாதிபதி அவர்கள் பக்கத்திலே சுமந்திரன்கிட்ட கேட்டிருக்கலாம், நீயாவது வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்றண்டு. அந்த வகையில் அவர் சென்றிருக்கலாமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த நாடு எந்த அளவிற்கு ஒரு ஜனநாயக நாடு என்று கூறப்படும் இந்த நாடு எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை கடைபிடிக்கின்றது என்று எங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். அந்த வகையில் அரசியலமைப்பின் பிரகாரம் கடந்த காலங்களிலே மாகாண சபை, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலை பாராளுமன்றம் கூடி 2.5 வருடத்திற்கு பின்பு எந்த நேரத்திலும் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. ஆனாலும் எதிர்வரும் அக்டோபருக்கு முன்பு 10ஆம் மாதத்திற்கு முன்பு அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் வைத்துத்தான் ஆக வேண்டும். அதற்கு உரிய பணம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலதிகமான பணம் எதுவுமே வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படவில்லை. இந்த வருடம் 2 தேர்தல் வைப்பதாக இருந்தால் பாராளுமன்றத்திலே அதற்கான நிதி ஒதுக்கீடு, குறைநிரப்பு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கித்தான் வைக்கலாமே தவிர எழுந்தமானமாக 2 தேர்தலையும் இந்த வருடத்திலே வைப்பதற்கான சாத்தியக்கூறு என்னை பொறுத்த மட்டிலே இல்லை. சில வேளைகளிலே 10ஆம் மாதம் ஜனாதிபதி தேர்தலை வைத்து 11ஆம் மாதம் வரவு செலவு திட்டம் வரும். அந்த வரவு செலவு திட்டத்திலே பாராளுமன்றத்திற்குரிய நிதியை ஒதுக்கி அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலே பாராளுமன்ற தேர்தலை வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இருந்தும் ஜனாதிபதியாக வருபவர், அதாவது தற்போதைய நிலையிலே வெளியிலே 3 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார திசாநாயக்க, எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, இவர்களில் யார் வந்தாலும் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைப்பார்கள். சில வேளைகளில் ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே வைக்க வேண்டுமென்றால் அதற்கான நிதியையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. தற்போது வடக்கு மாகாணத்தில் இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை வெகுவாக பேசப்படுகிறது. பிரச்சனை கட்சி ரீதியாக நாங்கள் அணுகி எந்த விதமான தீர்வையும் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் இலங்கை அரசு தான் இந்திய அரசுடன் பேச வேண்டும். கடத்தொழில் அமைச்சர் தமிழராக இருக்கின்றார், அவருக்கும் இந்த பிரச்சனை நன்கு தெரியும். நான் நினைக்கின்றேன் அவரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வேண்டுகோளும் ஒன்று இருக்கின்றது, தன்னுடன் இணைந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைத்தால் தமிழ்நாட்டு அரசுடன் அதைப்பதற்கு தயாராக இருப்பதாக, அப்படியொரு அழைப்பு அரசாங்கத்தின் ஊடாக எங்களுக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் வடமாகாண மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் எந்த நேரமும் தமிழ்நாடு அரசுடன் அரசாங்கத்தின் அமைச்சர் கேட்டுக்கொண்டால் அவருடன் சென்று பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேசிய கூட்டணி இந்த விடயத்தில் மிகவும் மிகவும் உறுதியாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை, பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று. ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் தமிழ் மக்கள், தமிழ் தேசிய கட்சிகள்
சிங்கள பேரினவாத அரசுகளையும் அரசு தலைவர்களையும் நம்பி தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களது பலத்தை ஒற்றுமையாக காட்ட வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மிகவும் உறுதியாக இருக்கின்றது. இருந்தாலும் ஏனைய கட்சிகளின் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் ஒத்துழைப்பு சமூக மட்ட அமைப்புகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அது சாத்தியப்படுவதற்கான சாத்தியமில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட வரலாறுகள் இருக்கின்றது. குமார் பொன்னம்பலம் தற்போதைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலமுடைய தகப்பனார் போட்டியிட்டவர். ஏன் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிவாஜிலிங்கம் போட்டியிட்டவர். வேறு நான் நினைக்கின்றேன் 12,000 வாக்குகள் தான் அவருக்கு விழுந்தது. அப்படியான ஒரு நிலை வரக்கூடாது. வடக்கு கிழக்கிலே 6-7 லட்சம் வாக்குகள் இருக்கின்றதென்றால் கணிசமான அளவு வாக்குகளை நாங்கள் பெற்று எங்களது ஒற்றுமையை இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் நிரூபிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு நாங்கள் ஏனைய கட்சிகளுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேசிக் கொண்டிருக்கின்றது. பல பொது மேடைகளிலே சில கருத்தரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த கருத்தரங்கு கூட டான் குழுமத்தின் தலைவர் குவநாதனுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதிலும் கூறுகின்றோம், அனைவரும் சமூக மட்ட அமைப்புகளும் அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இருந்து பேசி நாங்கள் இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும்.